Hi dears, welcome to Crafts Corner channel. In this video, we will make a study planner homemade. Our subscriber is very nice. So, if you have an idea, you can do this. So, this video full of comments. First, we have a note paper. So, waste on a note. We have a note paper. அந்த ஸ்டடி பிளானர் புக் மாதிரி அந்த நோட் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக அதுக்கு ஃப்ரண்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அப்புறம் மார்க்கர் யூஸ் பண்ணி ஸ்டடி பிளானர் எழுதிட்டு சுற்றி வந்து கலர் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி வேறு ஏதாவது டிசைன் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது ஒன்றத்தை மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் ஷீட்டில் வச்சுட்டு நம்ம கவர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ட்ரெஸ்லாம் வாங்கினா இருக்கும் இல்லையா, அந்த கவர் தான் நானுமே எடுத்திருக்கேன். நீங்களுமே வந்து அந்த மாதிரி கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கு இல்லையா கவர் சைட்லலாம், அதெல்லாம் மடித்து வந்து செலோடேப் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ ஒட்டிட்டோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஷீட்குள்ளே வந்துட்டு நம்ம செஞ்ச பேப்பர் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மீதி பேப்பர் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம ஸ்டேப்லர் பண்ணிக்க போகிறோம். அப்படி பண்ணிட்டால் நமக்கு வந்து நோட் மாதிரியே கிடச்சிரும். அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேப்லர் எடுத்துகிட்டு நாலு பின் வந்து பக்கத்து பக்கத்தில் ஸ்டேப்லர் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணிட்டோன்னா நமக்கு வந்துட்டு அந்த நோட் புக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சூப்பராக வந்துட்டு நமக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி வந்துட்டு தான் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேலே அந்த ஸ்டேப்லர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கவர் பண்ணுறதுக்காக அதை வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு கிளிட்டர் டேப் போட்டு நான் கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த பேஜுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு டயக்ராம் மாதிரி போட போகிறோம். ஸோ டைம் டேபிள் மாதிரி நம்ம வந்து போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஓரத்தில் வந்து ஸ்டடி பிளானர் சொல்லிட்டு எழுதிக்கிறேன். அதே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா டேட்டுன்னு சொல்லி எழுதிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். அங்கே தான் வந்து நம்ம டேட் எழுதுவோம். ஸோ டெய்லி பிளானர் தான் நான் வந்து மேக் பண்ணுறேன். தினமும் வந்துட்டு நீங்கள் ஸ்டடி பிளானர் வந்து எழுதி வச்சுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பர்பிள் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன் மாதிரி போட்டுக்கிறேன், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு. அப்புறம் அந்த லைனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஷெடுல்னும் ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்டெடி ஹார்ஸ்னும் எழுதிக்கிறேன். எழுதிட்டு சென்டர்லேயும் ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பிளாக் பென் யூஸ் பண்ணி அந்த ஷெடியூலுக்கு மட்டும் நம்ம குட்டி குட்டியாக லைன் போட்டுக்க போகிறோம். ஸோ அங்கே வந்து நம்ம எழுதுறதுக்காக இந்த மாதிரி வந்து லைன் போட்டுக்கிறேன். நமக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்தளவு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குட்டியாக பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கிறதுக்காக நான் வந்து குட்டி குட்டியாக ஸ்டார்ஸ் வந்து போட்டுக்கிறேன். 1, 2, 3 போடாதீங்க, ஏன்னா வந்து நம்ம இடம் பத்தலைன்னா நெக்ஸ்ட் லைனில் கூட எழுதுவோம். ஸோ அது வந்து 2 ஆயிரும். அதனால் 1, 2, 3 போடாமல் இந்த மாதிரி ஸ்டார் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டெடி ஹார்ஸ்லேயும் அதே மாதிரி குட்டியாக லைன் போட்டுட்டு அதே மாதிரி வந்துட்டு பிளாக் பென் யூஸ் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இந்த லைன் பார்த்திங்கன்னா ஷெடியூலுக்கு நம்ம லைன் போட்டல அதை விட வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதை விட நம்ம பெருசாக போட்டுக்கலாம். இதே மாதிரி வந்து ஃபுல்லாக நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைன் போட்டாச்சு. இந்த ஒவ்வொரு லைன்லையும் அந்த சென்டர் பி இருக்கு இல்லையா, குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம டைமிங் எழுத போகிறோம். 5 AM நான் 8 PM வரைக்கும் லைன் போட்டுக்கிறேன். அந்தளவுக்கு தான் பத்துச்சு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி லைன் போட்டுக்கலாம். நடுவில் நீங்கள் வந்து பிரேக் விடுறீங்க அப்படின்னா அந்த டைமிங்கை வந்து நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் படிக்கிற டைமிங்கை லைனாக எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சப்ஜெக்ட் டாபிக்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லி எழுதியிருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டாக கீழே பார்த்தீங்கன்னா நோட்ஸ்னு எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் வந்துட்டு வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன். ஸோ நோட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் போட்டுக்கிட்டேன். போட்டால் நமக்கு வந்துட்டு ஓரளவு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த நோட்ஸு அப்புறம் சப்ஜெக்ட் டாபிக்ஸ் டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் ஹெட்டிங் மாதிரி நம்ம பிளாக் பென்னில் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கெலாம் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அப்படி வந்து உங்ககிட்ட ஹைலைட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எழுதுறதே வந்து கலர் கலர் ஸ்கெட்சில் வந்து எழுதிக்கலாம். நான் வந்து ஹைலைட்டர் இருக்கிறதுனால பிளாக் பென்லேயே வந்து எல்லாமே எழுதிட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம படிக்க போகிறதே, இப்போ நம்ம இன்றைக்கி படிக்கிறோம் அப்படின்னா இன்றைக்குள்ள டேட் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து 4/6/2023 வந்து டேட் எழுதிக்கிறேன். ஸோ பென்சிலில் தான் நான் உங்களுக்கு சும்மா எழுதி காமிக்கிறேன். ஸோ லைட்டாக இருக்குது, நான் திரும்பி வந்து டார்க்காக எழுதிக்கிறேன். டேட் எழுதிட்டோமா, கீழே வந்து நீங்கள் டே கூட எழுதிக்கலாம். ஸோ அது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் டேட் வந்து எழுதணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்றத வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து எழுதிக்கலாம். நான் வந்து Lesson 1, Lesson 2, Lesson 3 உள்ள க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நான் எழுதியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து சூஸ் ஃபில்லப் அதெல்லாம் படிக்கிறீங்கன்னா அதையும் கூட சேர்த்து எழுதிக்கலாம். இடம் பத்தலைன்னா கூட நெக்ஸ்ட் லைனில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஹார்ஸ் டைமிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைனாக டைம் எழுதியிருக்கேன். 5 AM, 6 AM, 7 AM அப்படி எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து எல்லா டைமையுமே எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம்லையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள்
எழுதிக்கலாம். ஸோ 5 AM பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படின்றத வந்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் லெசன் 1ல உள்ள கொஷின் ஆன்சரில் வந்து ஒரு 3 questions, மொத்தம் 5 questions இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு 2 questions வந்து நான் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி 5 AM வந்து 2 questions படிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் 5 minutes or 10 minutes பிரேக் எடுத்தீங்கன்னா அதையும் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் 6 AM பார்த்தீங்கன்னா அதே ஃபஸ்ட் லெசனில் உள்ள கொஷின் ஆன்சரில் வந்து நெக்ஸ்ட்டு 3 balance 3 questions வந்து படிச்சிருக்க மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா டைமிங்குமே எழுதி வச்சுக்கோங்க. இல்லை ஏன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க, இல்லை நீங்கள் டிவி பார்க்குறீங்க, அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது கூட எழுதி வச்சுக்கலாம் அந்த டைமிங்கில். அதுக்கப்புறம் சப்ஜெக்டுன்றத இடத்துல வந்து நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னு எழுதிக்கோங்க. நான் வந்து சயின்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஸோ டாபிக் வந்து நீங்கள் என்ன டாபிக் படிக்கிறீங்க அப்படின்றதையும் எழுதிக்கோங்க. நான் வந்து சும்மா லெசன் 1, 2, 3 போட்டிருக்கேன். ஏன்னா 3 lessons உள்ளது தானே நம்ம படிக்கிறோம், ஸோ அதுக்காக. அதுக்கப்புறம் டெஸ்ட்டுன்ற இடத்துல வந்து நீங்கள் டிக்கு அப்படி இல்லைன்னா ராங் போடணும். ஏன்னா நீங்கள் படித்தது இப்போ வரைக்கும் படித்தது வந்து டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா டிக்கு போடுங்க. நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கல அப்படின்னா ராங் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காக நான் ரெண்டுமே எழுதியிருக்கேன், டிக்கு ராங்கு ரெண்டுமே போட்டு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நோட்ஸில் என்ன எழுதணும் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் செய்ய போகிறத வந்து ஷார்ட்டாக எழுதிக்கணும், நாளைக்கு நீங்கள் படிக்க போகிறத வந்துட்டு ஷார்ட்டாக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நீங்கள் படித்தது வேற ஏதாவது படிக்க விட்டுட்டீங்க, படிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதையும் வந்து நோட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் டீட்டெயில் ஒன்று படிக்கலை அப்படின்ற மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஸோ டீட்டெயில் 1 அப்படின்னு வந்து நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா லெசன் 4, லெசன் 5, லெசன் 6 வந்து படிக்க போகிறோம். ஸோ அதை வந்து நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் உங்களோட ஷெடியூல், உங்களோட ஸ்டடி பிளானரை வந்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா டெய்லி பிளானர். இதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு 5 pages கிட்டே செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது காலியானோடனே அடுத்த 5 pages கிட்டே இந்த மாதிரி இதே மாதிரி வந்து நீங்கள் நிறைய செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு தான் வந்து நான் ஒரு நோட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் வந்துட்டு இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 4 இல்லையா 5 உள்ள பிளானர் வந்து நீங்கள் நியூ பேஜில் தான் பண்ணணும். அதாவது இதே மாதிரி வந்து நீங்கள் நெக்ஸ்ட் பேஜில் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணும் போதே நெக்ஸ்ட் அடுத்த நாள் தான் வந்து நீங்கள் அந்த பிளானர் வந்து யூஸ் பண்ணணும். இந்த பிளானர் வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணுற மாதிரி. அந்த ஷெடியூல் பார்த்தீங்கன்னா நான் நிறையா போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ நிறையா கூட நீங்கள் எழுதிக்கலாம், நெக்ஸ்ட் லைனில் கூட எழுதிக்கலாம். ஸோ இதை உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குட்டீஸ். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து ஸ்டடி பிளானர் போட்டு வந்து ஆல்ரெடி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை டியர்ஸ்.